வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் அருமையான முட்டை பரோட்டாவும் ப்ளைன் சால்னாவும் எப்படி செய்யலாம்ங்கறத பாக்க பவுல் எடுத்துக்கேன் இதுல மெஷர்மென்ட் கப்ல 2 கப் மைதா எடுத்துக்கேன் 2 கப்ங்கறது 1/2 கிலோ வரும் அதாவது 500 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் இது வந்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு நாளைக்கு வந்து ஒரு முட்டை சேக்கறேன் 1/2 கிலோ அளவுக்கு ஒரு முட்டை சேத்தீங்கனா கரெக்ட்டா வரும் முட்டை சேத்தாதான் நல்லா சாஃப்ட்டா வரும் அதோட கொஞ்சம் பாலும் சேக்கும்போது ரொம்பவே சாஃப்ட்டா வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சு பிசையணும் அவசியம் இல்ல நார்மலா நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வச்சிட்டு நம்ம புரோட்டா செஞ்சோம்னாலே நல்லா சாஃப்ட்டா வரும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதல ஒரு முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம் मुट्टे सेत्तिट्टु फर्स्ट नल्ला कलंद उट्रुंग मुट्टे सेक पिटिक्के अदवंग अदुक्कु बदला नेय्यि सेक्कलाम इल्लाट्टि डाल्डा सेक्कलाम नल्ला इरुक्कुम डाल्डा इल्ल नेय्यि सेत्तोम्नाले नल्ला साफ्टा वरुम बेकिंग सोडावुम पालुम सेत्तुक्किट्टींगना उंगलुक्कु नल्ला साफ्टा वरुम मुट्टैक्कु बदला अदावदु मुट्टे साप्पिड विरुम्बाधवंग नींगा अप्पडि पण्णिक्कलाम नार्मला चपाती सेय्युम्पोदे नेय्यि ऊत्तिट्टु चपाती पिसैंजोम्ना नल्ला साफ्टा वरुम नल्ला कलंदाच्चु कलंद उट्टुट्टु पाल सेर्त्तुक्कलाम् ओरु काल टम्ब्लर अलवुक्कु पाल एडुत्तिरुक्केन् इदु वंदु ओरु 50 ml इरुक्कुम् इप्पो नम्म पाल ऊत्ति पिसैंजिट्टु अदुक्कप्पुरम् पत्तलैना नम्म तण्णि ऊत्तिक्कलाम् नान् एडुत्त एल्ला पालैयुम् ऊत्तिट्टेन् இன்னும் பத்தல இது தேவையான அளவுக்கு நம்ம இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப இலக்கமா பிசைஞ்சிர கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அது ஊறி வரும்போது கொஞ்சம் நல்ல இலக்கமா வந்துரும் எடுத்ததுமே நம்ம இலக்கமா பிசைஞ்சிட்டோம்னா ஊறி வரும்போது அது ரொம்ப அப்படியே இலக்கமா போயிடும் மாவு வந்து திரட்டிறதுக்கு வராது இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா போதும் நம்ம அதுக்கு அப்புறமா லாஸ்டா எண்ணெய் தடவிக்கலாம் மேலப்புல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது மைதாவுக்கு அதனால ஊத்தும் போது ரொம்ப கவனமா ஊத்திக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவையும் ஒன்னு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணனும்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சோம்னா தான் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் இந்தலவுக்கு நல்லா கொஞ்சம் தா பிசைஞ்சுங்க ரொம்ப இலக்கமா பிசைஞ்சிரவேனா நம்ம எண்ணெய் ஊத்தி பிசைய பிசைய நல்ல மாவு இலக்கமா வந்துரும் இது ஒரு தட்டல வச்சிருக்கேன் இப்போ இதல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு மாவு வந்து நல்லா இழுத்து பிசையணும் இந்த மாதிரி உங்க ரெண்டு கையையும் வச்சிக்கிட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் அப்பதான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து பிசையணும் और बउल ना एणय तड़ी ऊरा वो ना अर मण नूरटो ब्रोटा वो ऊरीट ने नम अलना रेडी पड़ा इतान अलव के सेतकल सूडान और तुं पट सेकल को कलपासी मूणु क्रा सेकल और ऐलका सेतकल कल टी स्पून सोब सेकल इतने ना आरमिक मीडियम सैसा रेय नीलम नरक मूँ पचम कीरी वो सेतुकल वंगा ना साफ्टा वतंगण वो करवे सेतुकल मोदे सेतना तेरी सेतना सेतुकल कालना पुदीना सेतना ना फ्लोवर ना वजकल उप सेकल ना वदंगी और टेबल स्पून इंजी पूंड पेस्ट ना वदंगिकल इंजी पूंड पेस्ट ना वदंगी और टेबल स्पून धनिया तूल अरे टेबल स्पून मिगूल अरे टेबल स्पून काश्मीरी मिगूल अरे टेबल स्पून चिकन मसाला கால் டேபிள்ஸ்பூன் गरम मसाला கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வந்து ப்ளைன் சால்னாவா பண்றதனால சிக்கன் மசாலா சேர்த்தோம்னா அந்த फ्लेवर வந்து நல்லா இருக்கும் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லேனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்போ வந்து சேர்த்துக்கலாம் பொடி எல்லாத்தையும்
சிக்கன் வந்து சேக்கறதா இருந்தா சிக்கன் மசாலா தேவை இல்ல நம்ம அது சேக்காதனால சும்மா அந்த வாசனைக்காக நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துறோம் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கங்க எப்பவேமே பொடி சேக்கையில வந்து மீடியம் சைஸா மூணு தக்காளி மிக்ஸில அடிச்சத சேர்த்துக்கலாம் இதே நல்லா கலந்துக்கலாம் கண்டிப்பா தக்காளி அடிச்சு ஊத்துனாதான் உங்களுக்கு சால்னா வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டி சால்னா டேஸ்டும் வராது ரொம்பவும் அப்படியே திப்பி திப்பியா இருக்கும் அந்த தக்காளி நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கணும்னா தக்காளி வந்து அடிச்சு ஊத்துனாதான் நல்லா இருக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இன்னுமே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அப்பதான் சால்னா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இதில கால் முடி திருவுன தேங்காய் 10 முந்திரி பருப்பு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்ஸியில நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு இல்லைனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் வந்து இதில சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி சேர்க்கிறேன் பக்கத்துலேயே வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ திக்னஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாகவே வரும் சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால நல்லா தண்ணியாகவே வச்சுக்கலாம் புரோட்டா குட்டி சாப்பிடையில தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இல்லை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புரோட்டா கடையில் பார்த்தீங்கன்னா சால்னாவுக்கு கலருக்காக கலர் பொடி சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் தேவையில்லை அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 பொடி வந்து சேர்ப்பாங்க அதில் வந்து கலர் இருக்கிறதுனால அந்த கலர் வந்து நல்லா அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து நல்லா கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் எப்பயுமே குருமாவாக இருந்தாலும் சரி எதாவது குக்கரில் வச்சாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே குக்கரில் தான் தாளிச்சு விடுவேன் நீங்கள் வந்து கடாயில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே கலந்துட்டு மிதமான தீயில் நல்லா கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்லா மிதமான தீயில் மூடி போட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இப்போ மாவு நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது கலருமே நல்லா மாறிடுச்சு இப்போ இது வந்து மறுபடியும் மேலாப்பில் எண்ணெயை ஊற்றி ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு இப்போ வந்து சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிறத எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அது மாதிரியே திரட்டிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு கண்ணாடியாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன பரோட்டாவாக தான் செய்கிறேன் இப்போ வந்து இந்த எண்டு வந்து உள்ளே திணிச்சு விட்டுறணும் அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதான் இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பரோட்டா மாவு எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எண்ணெயை ஊற்றி மூடி போட்டு வச்சிடணும் ஏதாவது துணி இருந்துச்சுன்னா மூடி போட்டு வச்சுருங்க இப்போ தேய்ச்சிருக்க எல்லாத்தையுமே லைட்டாக அழுத்தம் கொடுத்து கனமான பரோட்டாவாக நம்ம சுட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குது புரோட்டா குட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இதில் சிக்கனோ வெஜிடபிளோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பிளைனாக தான் செஞ்சுருக்கேன் சிக்கன் போட்டோம்னா சிக்கன் சால்னா வெஜிடபிள் போட்டோம்னா வெஜிடபிள் சால்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம சுருட்டி வச்சுருந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பரோட்டாவாக தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ கல் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இது வந்து பெரிய தோசை கல்லாக இருக்கிறதுனால நான் 3 இது போடுறேன் நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் இந்த லேயர் வந்து அமுங்காத அளவுக்கு பார்த்து தேய்க்கணும்
அடுப்பு வந்து மீடியமா இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமா நம்ம வேக விட்டு எடுக்கணும் இதில வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க ஏன்னா மாவு வந்து வேகணும் அப்புறம் புரோட்டா வந்து கரிஞ்சி போயிடும் மேலாப்புல ரொம்ப அப்படியே சோர்ந்து போயிடும் உள்ளுக்குள்ள வேகாது அதனால மீடியமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும் புரோட்டா வேகும் போது கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டா அப்படி சுத்தி சுத்தி விட்டீங்கன்னா நல்லா பொன்னிறமா வரும் எல்லா இடமும் நல்லா அப்படியே வெந்து நல்லா ப்ரவுன் கலர்ல வரும் முட்டையும் பாலும் சேர்த்திருக்கிறதுனால கலர் வந்து நல்லா சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லாம நல்லா சாஃப்ட்டா வரும் முட்டை சேர்த்திருக்கிறதுனால இந்த பரோட்டா மேலயும் லைட்டா எண்ணெய் தடவி விட்டீங்கன்னா நல்லா அப்படியே சூப்பரா வரும் மொறுமொறுன்னு பாருங்கவே சூப்பரா இருக்கு சாப்பிடுற வெறும் வாயில சாப்பிடுறதுக்கே நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பரோட்டா முட்டை சேர்த்திருக்கிறதுனால இப்போ பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்லா மொறுமொறுன்னு நல்லா ப்ரவுன் கலர்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு நல்லா அட்டகாசமா இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் எடுத்துறலாம் அரை கிலோ மாவு எடுத்தீங்கன்னா தாராளமா இந்த சைஸுக்கு ஒரு 12ல இருந்து 13 சப்பாத்தி வரும் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பரோட்டா சூடா இருக்கும்போதே நல்லா ரெண்டு கையும் வச்சு தட்டி விடணும் அப்பதான் அந்த லேயர் வந்து நல்லா சூப்பரா எடுத்து வரும் சூடா இருக்கும்போதே தட்டணும் ஆற விட்டுற கூடாது பரோட்டாவும் சூப்பரான சால்னாவும் ரெடி ஆயிருச்சு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் ரொம்ப நான் சொல்லியிருக்க மெத்தட்ல பண்ணுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க நன்றி.